ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நான் உங்கள் வினோத். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலையன்ஸ் ஸ்டாக்னுடைய ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வெள்ளிக்கிழமை, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட், 6% மேலே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு ரிலையன்ஸு. ஸோ ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்தளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2100 வந்து நின்றுருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதுக்கு முன்னாடி 2100 1900 ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஷார்ட் டேர்மில் ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்திலாம் இந்த ஸ்டாக்கை எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது, ஸோ பொதுவாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சார்ட் வைஸில் ஸோ பார்த்திங்கனாலே தெரியுதா, ஒரே நாளில் உங்களுக்கு பெருசாக கேண்டில் ஆயிருக்கு. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2400 நியரஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே 2200 மறுபடியும் இறங்கிருச்சு அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஒரு நியர் வந்து 2200 நியராக வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து இறங்கிடுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய பெரிய பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான நியூஸ் தேவைப்படுது மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு 2200 வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முடி வரைக்குமே வந்து 2100 தான் வந்து அதிகமான பெரிய ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2100 வந்தாலே வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருந்துச்சு. 2100 பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ண உடனே கீழே வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதிகபட்சமே வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 பேக் வரைக்கும் 2200 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு நாள் வந்து 2100 வந்து தொட்டுருச்சு. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக வந்து மூவ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். பட் இருந்தாலும் மூவ் ஆனாலும் ஓகே தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ 2200 வந்து பிரேக் பண்ணாத வரைக்குமே, 2200 உள்ளே இருக்கிற வரைக்குமே வந்து எங்கே கீழே இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம மேக் பண்ணுறோன்னா இந்த மந்த் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து இந்த ஸ்டாக் வந்து மூவ் பண்ணலாம். இன்கேஸ் இது உடைக்கும் போதும் நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ராஃபிட்டை கவர் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா வந்து நான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்மாக வந்து 2200 வந்து ரெசிஸ்டன்ஸாக இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினில் போகலாம். ஸோ ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஓஐ பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்குவோம். ஜஸ்ட்டு சார்ட்டை வச்சு மட்டும் வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து எதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கிறதா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டாக் ஏறின 6% ஏறினப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2200 தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஓயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, பில்டப் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேஞ்சின் ஓயிலையும் பார்த்திங்கன்னா 9000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அமௌண்ட் உள்ளே ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கட்டாயமாக வந்து 2200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாலிடாக நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து 2200 வந்து நான் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது பிரேக் பண்ணாதுங்கிறது தான் நம்மளுடைய வியூவாக இருக்கணும். இது பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து 100 வந்து இதோட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். பட் அதை விட ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து 2300 இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 2200 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை நம்ம பிளான் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மேக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து 2200 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சோம்னா அதை பிரேக் பண்ணும்போது மட்டும் லாஸ் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னாலே போதும், அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆப்ஷன் அப்சரால வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ரிலையன்ஸ், ஓகே, ஆப்ஷன்ஸு. ஓகேங்களா? ஸோ ஜூன் மந்தோட ஆப்ஷன் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணலான்னா, நான் ஹெட்ஜிங் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன், நான் என்னுடைய ஸ்டைலே பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் செல்லிங் பையிங் வந்து மிக்சப்பில் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து செல்லிங் தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அதாவது டெபிட் ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு வரும். அப்படி இருந்தால் தான் மார்க்கெட் அதே இடத்துல இருந்தாலும் கொஞ்ச நாள், 2 ஒரு நாள் இருந்தால் கூட நமக்கு ப்ராஃபிட்லேயே நமக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட்டை மட்டுமே வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அதிகமான ப்ரீமியில் ஃபஸ்ட்டு புட்டு செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் வச்சுட்டேன். ஸோ புட் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 2160 வந்து ஒரு புட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2160 வந்து புட்டை வந்து நான் வந்து செல் பண்ணுறேன். ஓகே, இடாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மோடி வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை, அது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் 2140. ஸோ 2140 வந்து புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பையிங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னா, ஏறுச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3275 வந்து ப்ராஃபிட் வருது.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2100 புட் ஆப்ஷன் செல் பண்ணுறேன். ஸோ 2100 புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து செல் பண்ணுறேன் 59 ரூபாயில். அதுக்கப்புறம் மோடி வந்து என்னென்னா, ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீர் மட்டுமே ஹெச் பண்ணிகிட்ருக்கோம், மார்க்கெட் மேலே என்ன மட்டும் ப்ராஃபிட்ன்ட்டு நமக்கு தேவையை வந்து மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2180 கால் ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். ஸோ கால் ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மோடி வந்து ஏன்னா ஒரு கால் செல்லிங் மட்டும் செட் ஆகாது, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு கால் பையிங் பண்ணுறேன் நான், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இப்படி வந்து இருக்குது. ஸோ இப்போ மாட்டிங்கன்னா வந்து கால் ஆப்ஷன் மோடி வந்து நான் வந்து இதுக்கு ஹெஜ்ஜிங்காக வந்து ஒரு பை பண்ணுறேன். ஸோ அந்த ஹெஜிங் பார்த்திங்கன்னா 2300, நம்மளோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2200 தான் இருக்கணும், பட் வந்து 2300 வந்து காம்பினேஷன் பண்ணுறான், ஓகேங்களா. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து மேலே அப்சைட் போனால் நமக்கு வந்து லிமிட் லாஸு, கீழே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் லாஸ்னு வந்துட்டுருக்கு. ஸோ இதை ஒரே ஒரு ஸ்டேக் ஆட் பண்ணி நான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2080 ரூபா, ஓகேங்களா. ஸோ 2080 ஒரு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், பை பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு வந்து பே ஆஃப் அழகாக வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஸோ உங்களுக்கு பிரேக் ஈவன் பாருங்கள், உங்களுக்கு பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா 2225. ஸோ 200க்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 2200க்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து லாஸ் லாஸ் க்ரியேட் ஆகும், அதாவது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எக்ஸ்பிரி பார்த்திங்கன்னா 2025 ரூபாய்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் க்ரியேட் ஆகும், அது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தான். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 2200லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2080 ரூபாய்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஆசல் டைட்டுன்னு நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6000லேருந்து 11000 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்கேஸ் நம்ம எதுவும் பண்ணாமல் விட்டுட்டால் கூட மார்க்கெட் எகென்ஸ்டாக போனால் கூட வந்து நமக்கு வந்து 18% அதாவது 18000 ரூபா தான் நமக்கு வந்து லாஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது 18000ங்கிறது வந்து லாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து உடனே நமக்கு வந்து 18000 போகாது, ஓகேங்களா. ஸோ டக்கு நாளைக்கு 20% ஏறினா கூட மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12000 13000 தான் லாஸ் இருக்கும். பட் என்னென்னா மார்க்கெட் அப்படி வந்து டிராஸ்டிக்கலாக மூவ் ஆகும்போது கூட அந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது கூட வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதை நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78% வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, ஸோ வின்னிங் சான்சஸ், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, அதான் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 68000 இருந்தால் போதும், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈஸியாக வந்து சேஃபாக வந்து மூவ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் சென்சிபிள்லேயும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுவும் பாருங்கள் மார்ஜின் நீடு வந்து உங்களுக்கு வந்து 68000 தேவைப்படுது. உங்களுக்கு வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.16 லேக்ஸ் தேவைப்படும், பட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டேக்கு அப்புறம் செல்லிங் மார்ஜினில் உங்களுக்கு அமௌண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 68000 இருந்தாலே போதும், அது மட்டும்தான் உங்களுக்கு டெபிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்குது, டவுன் இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ டவுன் ஆனாலும் ஒரே கிடையாது, ஏன்னா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ டவுனில் போனாலும் உங்களுக்கு மினிமம் வந்து 1300 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. அங்கே இதே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 290 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுனுக்குள்ளே இருக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து மறுபடியும் ஏறி கிட்டத்தட்ட வந்து 150 ரூபாயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 165 ரூபாயில் இருக்குது, 2165 ரூபாய்க்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அதே இடத்துலேயே வந்து மார்க்கெட் முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அதிகமான உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இல்லை நிற்கலை, ஸோ 2200க்கு மேலே வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா புட் செல்லிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு புட் செல்லிங் மட்டும் நீங்கள் வந்து தள்ளி போட்டே போயிட்டு இருக்கலாம், மூவ் பண்ணி போட்டே போயிட்டு இருக்கலாம். நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் மிஸ் பண்ணுறது ஒன்று பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இல்லாத மாதிரி தான் நான் வந்து வீடியோ போடுறதே, பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க, ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா நிறைய ரெண்டு விதமும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ என் மார்க்கெட்டை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போனாலும் லாஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா போகிற ரிஸ்க்கு மட்டும் குறைச்சிட்டு மோஸ்ட்லி 99% லாஸ் இல்லாமல் பெருசாக ப்ராஃபிட் இல்லாமல் வெளியே வர மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறிட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி போடும்போது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா டவுன் சைடு போகும்போது உங்களுக்கு காட்டாது, சைடு சைடு இருக்கும்போது காட்டாது. ஸோ அப் சைடு போகும்போது மட்டும்தான் காட்டும். ஸோ எப்போ 1000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து டவுன் உங்களுக்கு வந்து லாஸுன்னு காட்டுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தாராளமாக இந்த புட்டு செல்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புட்டு செல்லிங் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ எப்படி இருந்தாலும் இந்த புட்டு செல்லிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2160 புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து 180 ஸ்ட்ரைக்கு வந்து நீங்கள் வந்து செல் பண்ணிடுங்க. ஸோ அது எத்தனை ரூபாயில் இருந்தாலும் சரி செல் பண்ணிடுங்க. ஸோ 1000 ரூபா ப்ராஃபிட் போனாலே, 1000 ரூபா லாஸ் போனாலே நீங்கள் இருக்க இந்த 2160 புட் ஆப்ஷனை வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அதுக்கு அதை வந்து புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கு வந்து செல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்னாகும்னா, அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா, ஏன்னா கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே கால் செல் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதனோட ப்ரைஸு ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். என்ன இதை பார்த்தீங்கன்னா, கால் செல்லிங் தான் உங்களுக்கு வந்து அதிகம், கால் சைடில் உங்களுக்கு வந்து செல்லிங் தான் வந்து அதிகம் பண்ணியிருக்கும். ஸோ 37 ரூபா வந்து 47 ரூபா வச்சுக்கோங்களேன். இப்போ இன்க்ரீஸ் மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சுனா கூட இந்த 47 ரூபாயிலிருந்து மறுபடியும் 37 ரூபா ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கட்டாயமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் ஆப்ஷன்லாலும் சரி எந்த ஆப்ஷன்லாலும் சரி, ஸோ ஏறதோட இறங்குறதா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் எந்த ஒரியும் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான். என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெக்கில் நீங்கள் அப்படி எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அதே இடத்துல இருந்தாலும் சரி கீழே எவ்வளோ தூரமானாலும் சரி உங்களுக்கு வந்து 1300 அழகாக ப்ராஃபிட் கிடந்துடும். ஸோ இதே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, கீழே வரும்போது வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா மட்டும் தான் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? அதை எதுவும் பண்ண முடியாது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, மேலே போகும்போது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்போசிட் ஆகும்போது நமக்கு வந்து நம்மளுடைய லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் மாற தான் செய்யும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் மேலே போச்சுன்னா கூட வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து குறஞ்சிரும். பார்த்தீங்கன்னா 10000 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது கம்மியாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 18000 மேக்ஸிமம் லாஸ் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றி போடும்போது வந்து அப்சைடுக்கான மேக்ஸிமம் லாஸ் குறஞ்சிரும். ஓகேங்களா? பட் இருந்தால் என்னென்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கும்போது வந்து கீழே எவ்வளோ போனாலும் வந்து ப்ராஃபிட்ற மாதிரி இருந்துச்சு. இதே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போனால் பெரிய லாஸே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப மைனர் லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி, ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து 1000 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் காட்ட ஆரம்பிக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில், அந்த மாதிரி ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம். மோடி மார்க்கெட் கீழே வந்தாலும் சரி நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க. மோடி மேலே போனாலும் இதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன் மட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய உங்களுக்கு வந்து லாஸை வந்து மாற்றிடக்கூடாது. ப்ராஃபிட்டை மட்டும்தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து இந்த ஜூன் மாதத்தில் பக்காவாக ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் உங்களை வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஏதாவது டவுட்னா கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.